தமிழகத்தில் தொடரும் ஜாதி மத ரீதியான தாக்குதல்கள் சீரழியும் இளைஞர்கள்ங்கிற அந்த தலைப்பில் பேசுறதுக்கு முன்னாடி இன்றைய தமிழகம் இரண்டு பெரும் அரசியல் தலைவர்களான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த மக்கள் மீது வந்து ஒரு அதீத பற்று கொண்டு அனைத்து ஜாதி மத மக்களையும் அரவணைத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் இன்றைய நிலைமையில் தமிழகத்தில் அந்த இடத்தை ஈடு செய்ய முடியாத ஒரு இடம் உருவாகின காரணத்தினால் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இருக்கக்கூடிய மக்களிடம் மத ரீதியிலும் ஜாதி ரீதியிலும் பல்வேறு வன்ம தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மத தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தலைவர்கள்லாம் இருக்கும்போது இந்த மத தாக்குதல் அந்தளவுக்கு பெருசாக வந்து தெரியலை. ஆனால் இன்றைக்கி அந்த இரு பெரும் அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை. காலம் சென்ற காரணத்தினால் அங்கே ஆட்டக்கடிச்சு மாட்டக்கடிச்சு மனுஷனையும் கடிக்கிற கதை மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வந்து இந்த மத தாக்குதலுங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஜாதி ரீதியான தாக்குதல் வந்து பெரிய லெவலில் நடக்குது. இதனால் இன்றைய இளைஞர்களின் எதிர்காலம் வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியான விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போது ஏன் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்காட்டு சொன்னன்றதை இந்த இடத்துல நான் சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தளவில் அவர்கள் ஆட்சியில் சட்டக்கல்லூரியில் 12/11/2008 அன்னைக்கு வந்து ஒரு மாபெரும் ஜாதி சண்டை நடக்குது. இரு தரப்பு மாணவர்கள் கண்ணாப்பினான்னு மோதிக்கிறாங்க. அங்கே சகோதரத்துவத்தையும் அன்பையும் பேண வேண்டிய ஒரு கல்லூரி படிக்கும் மாணவர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நாங்கள் அன்றைய தினத்தில் வந்து நான் உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவராக இருந்த காரணத்தினால் எங்களது புலனாய்வு குழு முழுமையான விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த வன்முறைக்கு வித்திட்டவர் பரிதி இளவழுதி என்ற விஷயத்தை அன்றைய முதல்வர் அவர்களுக்கு மனுவாக கொடுத்தப்போ புகார் கொடுத்தப்போ உடனே அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட அவர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தார். பின்னாளில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்றால் உண்மையில் அந்த புண்ணியவான் இறந்துவிட்டார். காலம் சென்றாலும் அந்த புண்ணியவான் மதிக்கக்கூடியவர் கருணாநிதி அவர்கள் என்பவர் மதிக்கக்கூடியவர். அதேபோல் ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் எந்த இடத்தில் பெண்ணியத்திற்கு தாக்கப்பட்டாலும் சரி ஜாதிய வன்மங்கள் ஏற்பட்டாலும் சரி காவல்துறையின கைகள் சுதந்திரமாக செயல்பட்டன. உதாரணத்திற்கு நெருங்கிய அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சர் தனது உதவியாளரின் மனைவியோடு தவறு செய்தார் என்ற ஒரே காரணத்தினால் அவர் நெருக்கத்தையும் தூர தூக்கி வைத்து அமைச்சர் பதவியையும் தள்ளி வைத்து அவர் அந்த அளவுக்கு நடந்து கொண்டார் என்றால் அந்த பெண்ணியத்திற்கு மரியாதை, கண்ணியத்திற்கு மரியாதை, ஜாதி சமயத்திற்கு மரியாதை. அவர்கள் இருந்த காலத்தில் அனைத்திற்குமே அனைத்து மக்களுக்குமே ஒரு நன்மை ஏற்பட்டது என்றால் அது மிகையாகாது. ஆனால் இன்றைய நிலைமையில் அந்த சட்டக்கல்லூரி விஷயத்தில் கடந்த 8 வருடங்களாக உச்சநீதிமன்றத்தில் உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் அமைப்பின் தலைவர் என்ற முறையில் வழக்கு தொடர்ந்து 8 ஆண்டுக்கு அப்புறம் வந்து அது சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்த காவல்துறை ஆனால் சரிவர அந்த வழக்கில் ஒரு தண்டனை பெற்றுத்தர முடியாத காரணத்தினால் இன்றைய நிலைமையில் இந்த ஜாதி பிரச்சனைகள் என்பது மாபெரும் விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதைவிட விஸ்வரூபமாக இருக்கிறது மத ரீதியான பிரச்சனைகள். மதம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்ம நினைக்க மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு சேலம் சிவனடியார் சரவணன் அவர் வந்து யான் அந்த இதெல்லாம் மந்திரம் தந்திரம்லாம் போட்டு வர்றவங்களுக்கு வந்து மந்திரிச்சு இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கார். ஆனால் அப்படிப்பட்ட சேலம் சிவனடியார் பல காலங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்தனி மைக்கேல் என்ற ஒரு சார்பு ஆய்வாளர் நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் அந்த சார்பு ஆய்வாளர் போய் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த சார்பு ஆய்வாளர் இவர் தியானத்தில் இருக்கும்போதும் பூஜையில் இருக்கும்போதும் அவரை வந்து தொந்தரவு பண்ணி அவரை வந்து அலக்கழித்து அவரை வந்து மன பயங்கர உளைச்சலுக்கு ஆளாக்கி முடிவில் என்ன ஆகிடுது அவர் வந்து தன்னோட உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு ஒரு மாபெரும் அவரோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் தற்கொலைக்கு வந்து அவர் தான் காரணம் என்று பதிவு செய்துவிட்டு இறந்து விட்டார். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அந்த அந்தனி மைக்கேல் அப்படிங்கிறவர் ஒரு காவல் ஆய்வாளர், காவல் சார்பாய்வாளர் எப்படி நடந்திருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு கண்ணியமான முறையில் அவரை இது பண்ணியிருந்தால் நிச்சயமாக இவர் இந்த விஷயத்தை செய்திருக்க மாட்டார்
என்னால் அடித்து சொல்ல முடியும், அந்த வீடியோ மூலமாகவும் சொல்ல முடியும். ஏன் அந்த சம்பந்தப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளரை நான் நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு தகவல் கேட்டதற்கு அவரும் ஒத்துக்கொண்டார். நான் அந்த இடத்துல கேட்டதுக்கு அவர்கிட்ட ஒரு பதில் இல்லை. அங்கே நீங்கள் வந்து மாற்று மதத்தைச் சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு சிவன் பக்தர் என்று உங்களுக்கு தெரியும், தெரிந்திருந்தும் ஒரு இந்து மதத்தைச் சேர்ந்த சார்பாய்வாளர் உங்கள் கால்வன் நிலத்திற்கும் போது அவரை அனுப்பியிருக்கலாமே என்று கேட்டதற்கு அவரிடம் பதில் இல்லை. இந்த ஒரு காரணம் என்பது ஒரு இடத்தில் இருந்து இந்த ஜாதி மதங்கள் அடிப்படையில் இவர்கள் பண்ணுவது கொஞ்ச நஞ்சம் அல்ல. இன்று அந்த சேலம் சிவனடியாருக்கு ஒரு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழகம் முழுக்கும் வந்து இருக்க அந்த இந்து மக்கள் சிவனடியார்கள் மத்தியில் ஒரு பெரும் இதை ஏற்படுத்தியிருந்த நேரத்தில் என்னை வந்து சிவபாலன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். அப்படி அப்ரோச் பண்ணும்போது, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு இயக்கம் வச்சுருக்கேன், இந்த இயக்கம் சார்ந்து நான் வந்து இந்த வழக்கை வந்து நான் முன்னெடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இதை ஏற்கனவே நாங்களும் திட்டமிட்டு தான் வச்சுருந்தோம், நல்லா வாங்க சேர்ந்து செயல்படலாம் சொல்லி அந்த வழக்கை முதலில் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு எடுத்து சென்றோம். தேசிய மனித உரிமை ஆணையம் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று எஸ்பிக்கு, மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவு போட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேசிய மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தளவில் இந்த வழக்கு முழுமையான விசாரணை பெறும் வரை அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாக்களும் இந்த வழக்கு சரியான நேர்கோணத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களின் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் இந்து பாதுகாப்பு படை அமைப்போட தன்னார்வலர் பாஸ்கர் வழியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் இரு அமர்வு கொண்ட நீதிபதிகள் சரியாக விசாரித்து ஒரு தீர்ப்பை கூறியிருக்காங்க. இதில் வந்து இந்த சீடி விஷயமாக இதுவரைக்கும் என்ன காவல்துறை நடவடிக்கை எடுத்தது என்று கேட்டதற்கு அரசாங்கம் கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமின்றி ஒரு உயிர் போய்விட்டது, அவர் பதிவு செய்துவிட்டு செத்திருக்கிறார், இது உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் மக்களும் ஆதி சிவன் அடியார்களும் ஏனைய பிற பிரபஞ்சத்தில் இருக்கும் சிவ பக்தர்களும் இதை சம்பந்தமாக வந்து அங்கே வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து கூட பல கால் வந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த புகாரும் வரலையாம், அந்த சீடியும் கிடைக்கவில்லையாம். அப்படி யார் சொல்கிறது? இந்த ஏஜிபி சொல்கிறாரு, கவர்மெண்ட் லீடர் சொல்கிறதுனால ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்குகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி வேறு செய்யணும்னு சொல்லி அழுத்தமாக பேசுகிறார் கோர்ட்டில். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, சிம்பிளாக அந்த உயிருங்கிறது காமன் தான், எல்லாருக்கும் அந்த உயிருங்கிறது ஒரு காமன் தான். அந்த உயிர் பென்னிக்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் அதே உயிர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கப்பட்டதால் அவர் கஸ்டடியில் இருக்கும்போது இறந்துட்டார். ஆனால் அதுக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் என்பது ஏன் சரவணன் சிவனடியார் விஷயத்தில் இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர்கள் அடித்து துன்புறுத்தி சித்திரவதைக்கு ஆளாகி அதன் பின்பு சிறைக்கு சென்று இறந்து விட்டார்கள். ஆனால் இங்கு அடித்து துன்புறுத்தப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டு அப்பன் சிவனிடம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் சிவனடியார் சென்று விட்டார். ஆனால் இவர் வழக்கில் ஒருவர் கூட பெரிய அளவிற்கு ஒரு அரசியல் கட்சி, நான் சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் கேட்கிறேன், ஆளும் கட்சியில் இருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லையா, இல்லை காது கெட்டவில்லையா, இல்லை இந்து மக்களின் போராட்டம் போதிய அளவுக்கு இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு விஷயம் கேட்கிறேன், என் குலமான வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர்களை, என்னோடய விளக்கலை அந்த பொதுநல வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ஒத்தக்கால் நின்றுச்சு. ஆனால் இதே வழக்கு சுயமோட்டோவாக மதுரை நீதிமன்றம் கிளை உயர் நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை சுயமோட்டோவாக எடுத்தப்போ அங்கே ஒரு தடவை கூட இந்த வழக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத வழக்கு, இதை டிஸ்மிஸ் பண்ணணும்னு அந்த ஆர்குமெண்ட்டே வைக்கலையே. இது என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறது? எந்த மதத்திற்காக இந்த அரசு செயல்படுகிறது? நான் என்ன கேட்குறேன்னா, இது என் மண்ணின் மைந்தர்கள் வாழக்கூடிய பூமி. இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பது இந்த தமிழ் மண்ணில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் மண்ணின் மைந்தர்கள். இங்கு ஜாதியாலும் மதத்தாலும் வேறுபட்டு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் பலர். ஆனால் அதில் பாதிக்கப்படுவது முழுக்க முழுக்க இம்மண்ணின் மைந்தர்கள். இந்த மண்ணில் காலகாலமாக இந்த மண்ணில் பிறந்து இந்து மதத்தை இயற்கையை வழிபட்டு வரக்கூடிய மனிதர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு கூலி வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும். அப்படி அந்த கூலி வேலைக்கு ஓடினா தான் அவங்க வாழ்க்கைன்னு இருக்கிறதுனால இன்றைக்கி இவங்களை கேட்பார் மேற்பாரற்ற நிலைமையாக போயிடுச்சு. கூலி வேலை செஞ்சிட்ருக்காங்க மக்கள், அவங்களால் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண முடியாது. ஆனால் வேறு மதத்தை எடுத்துக்கோங்க,
அவங்க மதத்தை வளக்கணுங்கிறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து பணம் வருகிறது. அதை மத்திய அரசும் ஒத்துக்கொண்டிருக்கிறது, இந்த மாநில அரசும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து கோடிக்கணக்கான பணம் இங்கு இருக்க மக்களுக்கு அனுப்பப்பட்டு எம் மண்ணின் மைந்தர்கள் மதம் மாற்றப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லுறேன், நான் எல்லாரையுமே குறை சொல்லலை, இங்கே எவ்வளவோ நல்ல முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள், இந்து மக்கள்ல இருக்காங்க. இந்த மதத்தை ஒழிக்கிறது எப்படி ஒழிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? வீடு பிராமணருக்கு மட்டும், வீடு ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், வீடு ஒன்லி முஸ்லீம்ஸ். அப்போ மதம் அங்கே இருக்குதா இல்லையா? மதத்தை எப்படி சாகடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜாதி எடுத்துக்குவோம், எந்த ஜாதியுமே பிறப்பால் அவர்கள் வந்து ஒரு கட்டமைப்பை நம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்கார்கள். நீங்களோ நானோ உருவாக்கவில்லை, காலகாலமாக முன்னோர்கள் நமக்கு இந்த ஜாதி சமயத்தை உருவாக்கி விட்டு போயிட்டாங்க. அந்த ஜாதி சமயம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை ஒரு முறைக்கு இருமுறை அனைத்து மக்களும் திங்க் பண்ண வேண்டும், அரசாங்கமும் அதில் முக்கிய கவனங்கள் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு ஜாதிங்கிறது ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு சாதாரண கட்டுப்பாடு அல்ல. அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி, ஒருவருக்கொருவர் பெண்களை கொடுத்து எடுத்து, அந்த கட்டுப்பாடு கட்டுக்கோப்பு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அங்கு அந்த பெண்ணை தகாத வார்த்தையில் பேச மாட்டார். புரிந்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது. எப்பொழுது இந்த ஜாதி இல்லை மதம் இல்லை என்று வெறும் அரசியல் செய்ய வந்தார்களோ அங்கு சீரழிக்கப்பட்டது, கலாச்சாரம் சீரழிக்கப்பட்டது, என் மண்ணின் என் மைந்தர்களின் வீரம் பறி போனது. முழுமையாக அந்த ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட பல விஷயங்களில் அரசியலும் ஆளுமையும் அந்நிய சக்திகளும் உள்ளே பிரவேசித்தன. இது அனைத்துமே இந்த மதம் சார்ந்த விஷயங்களுக்காக முன்வைக்கப்பட்டது. இப்போ ஜாதியை பற்றி வச்சுக்குவோம். இப்போ ஜாதியை பொறுத்தளவில் ரெண்டு ஜாதி சண்டே அப்போ நடந்தது. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் தேவனத்தை சேர்ந்தவர்களுக்கும் 2008 நடந்தப்போ ஒருவ நாள் ரெண்டு நாள் இல்லை, 8 வருஷம் போராட்டம். அந்த 8 வருஷ போராட்டத்தில் என்னையும் அன்னைக்கு இருந்த காவல்துறை கவுண்டர் பண்ணுறதுக்கு முயன்றார்கள். ஆனால் அந்த முயற்சியில் தோற்றார்கள். காரணம் என்னென்னா, என்கிட்ட எந்த தப்பும் இல்லை, என்னுடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது, 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் பண்ண பொருட்கள் வந்து சூறையாடப்பட்டன, எல்லா பத்திரிகையிலையும் வந்தது. ஆனால் என்ன பிரயோஜனம்? அந்த நான் எதுக்காக வந்து என் கல்லூரி படிக்கக்கூடிய உறவுகள், இந்த மண்ணின் மைந்தர்கள் ஜாதியால் வேறுபட்டு அரசியலுக்காக அடித்து கொள்வதை தாங்க முடியாமல் அந்த வழக்கை தொடர்ந்தேன். ஆனால் அன்று மட்டும் சரியான நீதி கிடைத்திருந்தால், இன்று சமூக வலைதளங்களில் தேவர் அம்மா டேஷ், தேவர் ஒரு டேஷ் அப்படின்னு எண்ணிக்கையில் ஒரு நம்பர், இதை வந்து பப்ளிக்காக அசிங்கமாக சொல்ல முடியாதுங்கிறதுக்காக சூசுகமாக சொல்கிறேன். அதே மாதிரி இமானுவேல் வாயில் டேஷ் அப்படி என்று குழுக்களை மாறி மாறி ஓப்பன் செய்து ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள ஜாதி வன்மத்தை தூண்டுகிறார்கள். யாரெல்லாம் இப்போ அகில இந்திய தேவரின பாதுகாப்பு படையோட நிர்வாகிகள், நைனார் தேவராக இருக்கட்டும், காசி விஸ்வநாத தேவராக இருக்கட்டும், அவைத்தலைவர் சண்முக தேவராக இருக்கட்டும், என்னிடம் சொன்னார்கள், ஐயா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய அந்த விஷயங்களை எங்களால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை, அவ்வளவு அநாகரியமான பேச்சால் இந்த இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள், ராத்திரி முழுவதும் ஒருவனுக்கொருவன் அசிங்கமான தவறான வார்த்தைகளால் திட்டி சண்டை போட்டுக்கொண்டு அவ்வளவு கேவலமாக பேசுகிறார்கள், இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், நீங்கள் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்ற முறையில் இவருக்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர். நானும் என்ன செய்தேன், ஓகே இது சம்பந்தமாக காவல்துறை ஆணையாளரிடமும் காவல்துறை தலைவர்களிடம் மனு கொடுத்து இந்த சைபர் குற்றங்களை வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாடு நம்பர்களை ஃபேக்காக உருவாக்கி வைத்துக்கொண்டு செயல்படுவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து அந்த லெட்டர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு அனுமதி கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு வைத்திருந்தேன். அந்த அனுமதி கடிதத்தை எனது வாட்ஸ்அப் குரூப், நான் தான் அதை செய்கிறேன் என்ற தகவல் கிடைத்தவுடன் எனது வாட்ஸ்அப் குரூப், அதாவது இந்து மக்கள் பாதுகாப்பு படையோட வாட்ஸ்அப் குழுவை ஹேக் பண்ணி உள்ளே வந்து என்னோடய விவரங்கள் அத்தனையுமே எடுத்து, இந்த இதையும் எடுத்து, அந்த அவருக்கு அனுப்பிய அந்த லெட்டரையும் எடுத்து அதில் டேஷ் போட்டு முடியாது என்று சொல்கிறார்கள். அதாவது அவ்வளோ தவறான வார்த்தையை போட்டு காவல்துறை எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக சித்தரிக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன் என்றால், எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஜாதிய தலை இது வருகிறதோ அப்பெல்லாம் இந்த அரசும் சரி காவல்துறையும் சரி, அவர் சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு கேவலமான வார்த்தை என்று தெரியுமா? இப்பொழுது இதை வந்து லைவ்லேயோ இல்லை இந்த மீடியாவிலேயோ காமிச்சா அவ்வளவு அருவறுப்பு கேவலமான வார்த்தைகளாக இருக்கும். காவல்துறையை அவ்வளவு கேவலமாக படுத்துகிறாங்க, என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. காரணம் என்ன?
அந்த சட்டக்கல்லூரியில் இரு மாணவர்கள் ஜாதி சண்டை போட்டப்போ தண்டனை சரியாக வழங்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு அவர்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. காவல்துறைக்கே சவால் விடுகிறார்கள். அந்த இன்டர்நெட் குழுவில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் தளங்களில் உட்காந்துக்கிட்டு காவல்துறைக்கு ஓப்பன் சவால் விடுறார்கள். முடிந்தா பிடிச்சி பாரு, முடிஞ்சா டேஷ் பண்ணிப்பாரு, இந்த காமிக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை பெருசாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கிறதுல இவ்வளோ பெருசாக தூக்கி காமிச்சு ஆண்குறியை அவ்வளவு நீளமாக போட்டு காவல்துறையை முன்னாடி வைத்து காமிக்கிறான். அவனுக்கு எங்கிருந்து அவ்வளோ தைரியம் வந்தது? எந்த கயம்? நான் என்ன கேட்குறேன் என்றால், காவல்துறை பொதுவாக தமிழகத்தை பொறுத்தளவில் அனைவருமே குற்றவாளிகள், அனைவரும் தவறு செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சில இருக்கத்தான் செய்கிறார்கள், எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அந்த பாகுபாடு என்பது மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் ஒரே குணம் ஒரே இருக்காது. ஆனால் ஒன்றே ஒன்று கேட்குறேன், இந்த நீதிமன்றத்தையும் சரி இந்த மக்களையும் சரி, இப்போது நேற்று வரைக்கும் அவர்கள் வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் விஷயத்தை பொறுத்தளவில் அந்த காவல்துறை அதிகாரிகள் நேற்று வரைக்கும் தன் கடமையை செய்து சட்டத்திற்கு சட்டத்தின் முன்பு அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. ஆனால் இதே சட்டம் என்ன சொல்கிறது? ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை, தகுந்த ஆவண ஆதாரங்கள் வரை நிரூபிக்கப்படும் வரை அவன் குற்றவாளி இல்லை என்று சொல்லுது. சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் சொல்லுகிறது. ஆனால் நேற்று வரை காவல்துறை ஆய்வாளராக இருந்தவர், நேற்று வரை காவல்துறை அதிகாரியாக இருந்து மக்களின் ஒரு உன்னத பொறுப்பு, அந்த சமுதாயத்தில் உன்னத பொறுப்பில் இருந்தவர், நீதித்துறையில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்தவர் இன்று குற்றவாளி ஆக்கப்பட்டு உள்ளே இருக்கிறார். ஆனால் அரசியல் காரணமாக அவருக்கு வந்து ஜாமீன் கூட மறுக்கப்படுகிறது. இதனால் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? யாருக்காவது இந்த காவல்துறை அதிகாரிகள் உள்ளே வைத்ததால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? நான் சொல்கிறேன், எனது தன்னார்வலர்கள் பல காவல் நிலையங்களில் தினசரி மக்கள் பிரச்சனைக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிஎஸ்ஆர் கூட போடுவதில்லை எந்த காவல்துறை அதிகாரியும். கோபம், கடும் கோபம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இப்போது என்ன வந்து அந்த லா காலேஜ் கேஸ் போட்டேங்கிறதுக்காக வந்து சிபிசிஐடி ஆர்கனைஸ் கிரைம் யூனிட்டை வச்சு பொய் வழக்கு போட்டாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு? 160 ரூபாய்க்கு போட்டாங்க. அப்போது என்னை அடிக்கணும், என்னை மிதிக்கணும், என்னை ஹராஸ் பண்ணணும், என்னை மிரட்டணுங்கிறதுக்காக 18 பேர் கொண்ட கும்பல் வந்து எனக்கு உள்ளே வச்சாங்க. அதில் 12 பேர் என்னை போட்டு அடித்தாங்க, மீதி 6 பேர் தடுத்தாங்க, ஒருத்தர் கையால் ஆகாமல் நின்னார். அப்போது அந்த 6 பேர் நல்லவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். 18 பேர் மத்தியில் 6 பேர் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அந்த நல்லோர் ஒருவருக்கு மட்டும் எல்லாருக்கும் பெய்யும் மழை. அதே நேரத்தில் அந்த 10 டம்ளர் பால் இருக்குது, அந்த 1 டம்ளர் பாலில் விஷம் இருக்கிறது என்றால் அந்த விஷமான பாலை மொத்தமாக ஒரு குடுவையில் ஊற்றும்போது 9 டம்ளர் நல்ல பாலும் 1 டம்ளர் கெட்ட பாலும் ஊற்றினால் ஒட்டுமொத்த பாலும் விஷம் ஆகிவிடும். அதுபோல் தான் காவல்துறையிலும் ஒரு சிலர் தவறு செய்யும் போது காவல்துறை தலைவர் அவர்களும் சரி, அதே நேரத்தில் காவல்துறையை அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி கட்டும், அதாவது இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்க வேண்டும். மக்களுக்கு முன்பு நீதியை நிலைநாட்ட வேண்டும். மக்களின் நம்பிக்கை, காவல்துறைக்கு போனால் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். இதே நீதித்துறை மீது எனக்கு சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வழக்கை நாங்கள் வந்து சேலம் சிவனடியார் வழக்கை அந்த பொதுநல வழக்காக தொடர்ந்தப்போ இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்றம் முன்னாடி வந்து அரசு ஒத்த கால நின்று இதை டிஸ்மிஸ் பண்ணணும் சொன்னப்போ கூட நீதித்துறை என்கிட்ட ஒரே ஒன்று கிடச்சி, சார் இதுவரைக்கும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. ஓகே, இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நியாயம்தான், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காவல்துறையை பொறுத்தளவில் ஒருவர் புகார் கொடுத்தால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போது இந்த சிடிஐ முழுமையாக பார்த்த அந்த நீதிமன்றம், இதில் முழுக்க 306 ஐபிசி உள்ளது, இது தவிர அவரை யாராவது ஏவி விட்டார்கள் என்றால் 120B உள்ள சதி திட்டத்தின் கீழ் வரும், திட்டமிட்டு செயல்பட்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த அந்தோனி மைக்கேல் மீது காவல்துறை வழக்கு பதிவும் என்ற அந்த கருத்தை முன்வைத்த நீதிமன்றம் இந்த வழக்கில் அந்த சிடிஐ ஆதாரமாக வைத்து இந்த வழக்கை நகற்ற வேண்டும், இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாக முக்கிய ஆவணமாக அந்த சிடிஐ எடுத்துக்கொண்டு அந்தோனி மைக்கேல் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன், இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை சரியான முறையில் கையாள வேண்டும், அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது வந்து நீதித்துறைக்கு நான் வந்து பெரிய லெவலில் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிபிசிஐடி என்கொயரி வேணும்னு நாங்கள் கேட்டப்போ இந்த சரவண சிவனடியார் விஷயத்தில் நீங்கள் வந்து இன்னும் உங்கள் பிரிமிலரே நடக்கலையே, பிரிமிலர் இன்வெஸ்டிகேஷனே நடக்கலையே, அப்படி நடந்து அவர் தண்டிக்காமல் இருந்தால் தானே வந்து நீங்கள் வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியும்னு அவங்க கேட்டப்போ எங்களால் பதில் சொல்ல முடியலை. ரெண்டாவது, இன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு வந்து காவல்துறையில் உள்ளூர்
அதா எல்லண்டோ என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. அந்த சிபிஐ சிபிசிஐடி அதிகாரிகள் வந்து இங்கேருந்து ஒரு அதிகாரி தான் அங்கே போகிறாரு. அது ஒரு தனி விங்கு மட்டும்தானே ஒழிய அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணி ஸ்பெஷலான ஆள் கிடையாது. அவங்க ஒர்க்கு கம்மியாக இருக்கும். இவர் வந்து எல்லண்டோவில் சட்ட ஒழுங்குலையோ இல்லை குற்றத்துலையோ இருந்தாரோ அப்படின்னா அந்த கிரைம் பிரான்ச்சில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்க மக்களோட பிரச்சனைகளை அவர் பார்ப்பார். அந்த மாவட்டத்தில் இருக்க மக்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ் மட்டும் பார்க்குறனால அவங்களுக்கு ஒர்க்கு வேலைப்பளு கம்மியாக இருக்கும். இது ஒன்று தானே ஒழிய அதிகாரி அதே அதிகாரி என்பதால் இந்த வழக்கை நாங்களே முன் வந்து லோக்கல் காவல்துறை விசாரிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மாவட்ட காவல்துறை இதில் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். ஒருவேளை நீதிமன்றம் சொன்னது மாதிரி அந்த உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் இதே பெட்டிஷனில் எம்பி போட்டு உள்ளே வரலாம். நாங்கள் இதே பெட்டிஷனில் நாங்கள் எம்பி போட்டு சட்டம் இந்திய அரசியமைப்பு சட்டம் கொடுத்த உரிமையை பயன்படுத்தி சிபிசிஐடி கேட்க மாட்டோம், சிபிஐ கேட்போம், மத்திய புலனாய்வுத்துறை கேட்போம். ஆனால் மத்திய புலனாய்வுத்துறை கோர்ட்டு ஆர்டர் பண்ணலை அந்த ஃபெனிக்ஸ் சேராஜ் விஷயத்தில். மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ என்ற விஷயத்தை தமிழக அரசு தான் வந்து அங்கே வந்து கோர்ட்டில் சொல்லிச்சு. நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து அங்கே மாத்திரம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவ்வளவு அழுத்தம் வேற்று மதத்திற்கு இருக்கும் பொழுது எம் மண்ணின் மைந்தர்கள் இதில் பாதிக்கப்படுவது ஒரு காலம் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஜாதி விஷயத்தை பொறுத்தளவில் எங்கெங்கோ இருந்த ஜாதி பிரச்சனை இப்பொழுது சமீபத்தில் இங்கே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு, நம்ம காவல்துறையைச் சேர்ந்த ஒரு நண்பர் நேற்று கூட வந்து இது பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து ஆவண அந்த மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் போகும்போது அதை பிடிச்சி வந்து ஆவணங்கள் உரிய ஆவணங்கள் இருக்கா என்று அந்த பீட் போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை பார்த்து கேட்டிருக்காரு, உன் ஜாதி என்னான்னு கேட்டிருக்காரு. அப்போது காவல்துறையில் வரைக்கும் வந்து அந்த ஜாதி வெறி ஜாதி வெண்மம்ன்றது வந்துச்சு. உடனே அதை தெரிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து அவரை கண்ட்ரோல் ரூமுக்கு மாற்றிருக்காங்க. இது நேற்று நடந்த விஷயம். இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த ஜாதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அதிகாரி கீழே இருக்க காவல்துறை அதிகாரிகளை வந்து ஜாதி அடிப்படையில் வந்து பிரித்து பார்க்குறது இது காலகாலமாக தொடர்ந்து கதையாக இருக்குது. இந்த தொடர் கதை மாற்றப்பட வேண்டும். இதன் மீது அரசுகள் வந்து முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்த இன்டர்நெட்டில் ஏன் இந்த ஜாதி சம்பந்தமாக இவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த பசங்க இளைஞர்கள் வந்து கெட்டு போய் பேசுகிறாங்கன்றதை விசாரிக்கும் போது எங்களுக்கு ஒரு விஷயம் ஷாக்காக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா கடந்த 26/8/2019 அன்னைக்கு வந்து வெளிச்சம் டிவி அதில் வந்து ஒரு 53 நிமிஷம் 13 செகண்டு உள்ள ஒரு வீடியோ கிளிப்பிங் இருக்குது. அதில் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேதாரண்யத்தில் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டது விஷயமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதில் நிறையா பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 99% நேர்மையான முறையில் அவர்கள் போராட்டத்தை அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் முன்னெடுத்துள்ளார்கள். ஆனால் இது ஆம்பூர் நகராட்சி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு டுவர்ட்ஸ் வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவேயில் குறுக்கிட்ட அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சத்யா தலைமையில் கூடிய ஒரு 17 நபர்கள் தேவர் இன டேஷ் தேவர் இன அதான் அவ்வளோ கேவலமாக பேசி மோதுங்கடா மோதுங்கடா ஆம்பளைனா எங்கோட மோதுங்கடான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தேவர் இனத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியதால் இது சம்பந்தமாக ஏதாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று காத்து கொண்டிருந்த இளைஞர்கள் என்னடா இது எங்களுக்கு போய் இவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தையா, நான் என்ன தப்பு பண்ணேன், எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணானோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை எடுத்துச்சு. காவல்துறை அந்த சம்பந்தப்பட்ட தவறு செய்தவர்களை பிடித்து சிறையில் அடைத்து வழக்கு போட்டு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் முறையான அனுமதி பெற்றோ பெறாமலோ நிறைய இடங்களில் போராட்டம் நடத்தி கைதுமாயி அவர்களின் எதிர்ப்பையும் ஜனநாயக முறையில் வெளிப்படுத்தினார். அந்த ஒரு பர்டிகுலர் ஆம்பூர் நகராட்சி டவுன் எல்லைக்கு உட்பட்ட அந்த இடத்துலேருந்து அவர் 17 பேர் செய்த காரியம் இளைஞர் மத்தியில் மாபெரும் கொந்தளிப்பை. அதாவது என்னடா இது, நான் அந்த ஜாதியில் பிறந்திருக்கேன், எங்கள் ஐயாவை பற்றி கேவலம் பேசுகிறான், பசுமன் முத்துராமலிங்கம் தேவரையா பற்றி இவ்வளோ கேவலம் பேசுகிறான், என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டில் அப்படின்னு அவனுக்கு வெறுப்பு கோபம். அந்த ஆதங்கத்தை தணிக்கிறதுக்காக அவன் ஒரு குழு ஓப்பன் பண்ணி அவன் சம்மந்தப்பட்ட அந்த பசங்கள்லாம் கூப்பிட்டு, ஏன்டா அவங்க திட்டினாங்க, அதனால் நான் இந்த மாதிரி உங்களுங்கெல்லாம் திட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்ட அந்த பையனுக்கு கவுண்டருக்கு இவங்க என்ன பண்ணுறானுங்க, தேவரையாவை அவரோட முகத்தை மட்டும் வந்து பயன்படுத்தி விலை மாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராஸ்டியூஸோட உடம்பில் அவரோட முகத்தை ஒட்டி அதை வந்து வாட்ஸ்அப் டிபியில் வச்சு தேவர் அம்மா நல்லா புரிஞ்சுங்க அதுக்கப்புறம் என்ன வரத்திருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தேவர் ஒரு 1-9 ஒரு நம்பரில் போட்டு வச்சு அந்த குழுவில் ரொம்ப கேவலமான விஷயங்களை போட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டில் சவுத்தில் இருக்க இளைஞர்கள் அவ்வளோ குதிச்சு போய் என்னையும் அதில் ஆட் பண்ணுறான். அதில் என்ன ஆட் பண்ணுறான்னா என் ஃபோட்டோ வச்சு என்னோடய உருவத்தை என்னோடய பேர் சாமி தேவர்னு வச்சுட்டு அதில்
எல்லாரையும் கொண்டு வந்து வேலை எந்தெந்த குழுவில் வந்து இந்த தேவரின சமுதாய இளைஞர்கள் இருப்பாங்களோ அத்தனை பேரும் கொண்டு வந்து அந்த குழுவில் ஆட் பண்ணுறான். ஆட் பண்ணி என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வந்து நானே ஆட் பண்ணுற மாதிரி அவன் வந்து ஒரு கிரியேட் பண்ணி கிரியேஷன்ஸை உருவாக்கி இந்த மாதிரி வந்து வன்மத்தை தூண்டுறான். ஜாதி வன்மத்தை தூண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதுக்குள்ளே வந்து பயங்கர, அது வெளியே சொல்ல முடியாத வார்த்தைகள். இது முடிச்ச உடனே நீங்கள் எல்லாம் அமுத்துனீங்கன்னா அதை காமிக்கிறேன், உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் காமிக்கிறேன். அவ்வளோ வன்மமான விஷயத்தை பண்ணுறான். சரி, நம்ம இதை தட்டி கேட்கலான்னு வந்து அந்த இளைஞர்கள், அதாவது அந்த பர்டிகுலராக இந்த ரெண்டு வாட்ஸ்அப் தளத்தை நிறுவக்கூடிய ஒரு 14 பேர் அட்மினாக இருக்கான். அந்த அட்மின் என்ன பண்ணுறான், அதில் என்னோடய உருவப்படத்தையும், அந்த எப்படி தேவரையா உருவப்படத்தை மாஃபிங் பண்ணி போட்டானோ அதே மாதிரி என்னோடய உருவப்படத்தையும் போட்டு சவால் விடுறான். நீ என்ன வக்கீலாக முடிஞ்சால் மோதிப்படுறா, நான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான், மிரட்டுறான், கொலை மிரட்டலை ஓப்பனாக விடுறான். நான் சவுத் தமிழ்நாடு தான் இருக்கேன், உன் பக்கத்துலாம் இருக்கேன், என்ன பண்ணுவேன், நான் நினச்சா உன்னை மர்டர் பண்ணிடுவேன்டான்னு சொல்லி சொல்கிறான். எதுக்குன்னா, இதை வந்து நான் வந்து உடனே வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இந்த ரெண்டு புகாரையும் உரிய முறையில் காவல்துறை ஆணையாளரை பார்த்து கொடுத்திருக்கிறோம், காவல்துறை ஆணையாளரும் சைபர் கிரைமிட்ட சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து இமிடியேட்டாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறான். இப்போ நான் என்ன கேட்குறேன், மக்கள் ஹம்பல் அப்பீல் டு த பீப்புள், இப்போது காவல்துறை அப்படிங்கிறது உங்கள் நண்பன் தான், அதில் டவுட்டே வேண்டாம். இந்த மாதிரியாக ஒரு காவலை ஒன்றும் பண்ண முடியாது, நீதித்துறை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விரோதிகளை என்ன பண்ணலாம், ஜாதிய வன்மத்தை தூண்டக்கூடிய விரோதிகளை என்ன செய்யலாம், இப்போ அர்ஜெண்டாக தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாக இருக்கட்டும், எப்படி வந்து நீங்கள் வந்து SC ST அட்ராசிட்டி ஆக்டு PCR ஆக்ட்லாம் போட்டீங்களோ அதே மாதிரி இந்த ஜாதியை யார் இந்த எந்த ஜாதியாக இருந்தாலும் சொல்லி, அது தேவர் இனமாக இருக்கட்டும் நாடார் இனமாக இருக்கட்டும் எந்த இனமாக இருந்தாலும், ஜாதி தலைவர்களையோ அல்லது ஜாதியை வைத்தோ கேவலமாக பேசக்கூடிய நிலைமை வரும் பட்சத்தில் அவர்கள் மீது பெயில் இல்லாத ஒரு முக்கிய சட்டம் இயற்ற வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதியை ஜாதி வன்மத்தை கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ் மண்ணின் மைந்தர்கள் சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபையை இன்றிலிருந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது பெருநகரம் மாநகரம் ஊராட்சி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே இந்த சபைகள் வந்து ஒவ்வொரு மாதமும் கூடி, ஏன்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள் ஏன் வேற்று மாதத்துக்கு போகிறாங்கன்னா, இங்கே ஒரு சரியான வழிநடத்தல் இல்லை, சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது, பிரச்சனைகளை கேட்கக்கூட யாருக்கும் இது இல்லை, ஏன்னா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த மண்ணில். அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதில் இமிடியேட்டாக உள்ளே புகுந்து எல்லாருக்குமே மாசமான ஒரு மீட்டிங் எல்லா இடத்துலையுமே வச்சு அவங்கவுங்க நேரடி குறைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆலோசனைகளை இலவசமாக வழங்கி சட்டப்படி அணுக வேண்டிய பிரச்சனைகள் தான் சட்டப்படி அணுகி நிச்சயமாக அதற்கு தேவையான தீர்வுகளை பெற்றுத்தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி மத ரீதியிலான தாக்குதல் என்பது தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே வருவதால் இதன் மீது தமிழக அரசு, குறிப்பாக மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி, உடனடியாக ஜாதிய தலைவர்கள் மீதும் சரி ஜாதிய ரீதியாக வன்மத்தை தூண்டக்கூடிய கயவர்களும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாடு, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த இறந்த சிவனடியாருக்கு ஒரு நீதி வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். போலீஸ் உயரதிகாரிகளுக்கு உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருப்பதால் அந்த சிவனடியார் விஷயத்தில் மைக்கேல் அந்தனி கைது செய்யப்பட்டு அந்தனி மைக்கேல் மீது அந்த 306 என்று சொல்லக்கூடிய சூசைடுக்கு அவர் தூண்டினார் என்ற பிரிவின் மீது வழக்கு தொடர்ந்து அவர் மீது அவரை கைது செய்யப்பட்டு சிறையில் அந்த மாவட்ட காவல்துறை அடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. மேலும் இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகள் மக்கள் அணுகி கொண்டிருப்பதாலும் தேவர் ஜெயந்தி நெருங்கி கொண்டிருப்பதாலும் தமிழகத்தில் இருக்கும் இளைஞர்கள் பெரும் கொந்தளிப்பிற்கு ஆளாகி கொண்டிருப்பதாலும் இதை தடுக்கும் பொருட்டு உளவுத்துறையை தமிழக காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி முடுக்கிவிட்டு யாரெல்லாம் எங்கெல்லாம் இந்த ஜாதி வன்மத்தை தூண்டக்கூடிய வாட்ஸ்அப் குழுவை வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பது மாபெரும் கோரிக்கையாக இந்த இடத்தில் வைக்கிறோம். அதோடு நாங்கள் இதுவரை காவல்துறையில் இந்த ஜாதி மத ரீதியான வன்ம தாக்குதலுக்கு கொடுத்த அந்த அனைத்து புகார் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கேட்டுக்கொள்கிறோம்.